ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்கள் திருமணி. இன்றைக்கி நம்ம ஆரோக்கிய குறிப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் குழந்தைகளுக்கு அடிக்கடி பிஸ்கட் சாப்பிட கொடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால என்னென்ன தீமைகள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தற்போது எல்லாம் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் எல்லாமே அதனோட தரத்தையும் ஆரோக்கியத்தன்மையும் பார்த்து கிடையாதுங்க, வசீகரமான பாக்கெட்டுகளை பார்த்து தான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாக்கெட்டு ரொம்ப மிகவும் அழகாக தெரிந்தாலே அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, என்னென்ன பொருட்கள் சேர்த்துருக்குறாங்க இப்படியெல்லாம் பார்க்காம நாம் வாங்கி விடுகிறோம் இல்லையா. அந்த வகையில் பலர் அதிகம் வாங்குவதுன்னு பார்த்தோன்னா பிஸ்கட் தாங்க. இந்த பிஸ்கட் போன்ற தின்பண்டங்கள் தான் மக்கள் அதிகம் விரும்பி வாங்குறாங்க. ஆனால் இதனால் என்ன ஆபத்துக்கள் ஏற்படும் அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாத விஷயமாகவே இருக்கிறது. கார்டியாலஜி ஆஃப் அமெரிக்கன் கல்லூரி வெளிப்பட்ட ஒரு ஆய்வு ஒன்றில், பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை அதிக அளவு எடுத்துக்கொண்டால் இதய நோய் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு சில நேரங்களில் இறப்பை கூட தழுவ நேரிடும்னு எச்சரிச்சிருக்கிறாங்க. அந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஏறக்குறைய சுமார் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக 3000-க்கும் மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொண்ட உணவு முறை குறித்த தகவல்களை தான் இந்த அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கார்டியாலஜி தொகுத்திருக்குது. அதில் அதிகம் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தினசரி எடுத்துக்கொண்டவர்கள் தான், உதாரணமாக புரதம் அல்லாத உணவுகள் அல்லது சோடா போன்ற பானங்களை எடுத்துக்கொண்டவர்கள் இதய நோயால் பாதிக்கப்பட்டு இறக்கும் விகிதம் சுமார் 7 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. புரதம் அல்லாத உணவுகளை எடுத்துக்கொள்பவர்களுக்கு ஏற்படும் உடல்நல பாதிப்பு உள்ளிட்ட பிற ஆரோக்கிய பாதிப்புகளும் 9 விழுக்காடு அதிகரிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ரொட்டி, பிஸ்கட்ஸ் போன்ற நொறுக்கு தீனிகளால் கரோனரி இதய நோய் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறதா அந்த ஆய்வு கூறியிருக்குது. புரதம் அல்லாத மற்றும் அழகுக்காக தானியங்கள் நிரப்பப்பட்ட ரொட்டி உள்ளிட்ட உணவுகள் பார்ப்பதற்கும் காலை உணவாக எடுத்துக்கொள்வதற்கும் நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் அவற்றில் சுவையை கொடுப்பதற்காக அதிகப்படியான சர்க்கரை மற்றும் உப்பு மறைமுகமாக சேர்த்திருக்கிறாங்க. கூடுதலாகவே ரசாயன சுவையூட்டிகளும் அதில் கலந்திருக்கும். நாள்தோறும் அந்த உணவுகளை சாப்பிடும்போது எடை அதிகரிப்பு, இதய நோய் பாதிப்பு ஆகிய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு அதிகமாகவே வாய்ப்புகள் இருக்கிறது. இது போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்வதனால புற்றுநோய் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதய நோய் உள்ளிட்ட பிற ஆரோக்கியமான பிரச்சனைகளுக்கும் மிக முக்கியமான அடிப்படை காரணமே தவறான உணவு பழக்க வழக்கங்கள் தாங்க. எளிதாக கிடைக்கும் புரதங்களற்ற உணவுகளை குறைந்த விலையில் கிடைக்கிறது என்பதற்காகவே நாம் சாப்பிடுகிறோம் இல்லையா. ஒரு சிலர் அந்த சுவைகளுக்கும் அடிமையாகி நாள்தோறும் அதை சாப்பிடுவதை வழக்கமாகவே வைத்திருக்கிறார்கள். உடல் ஆரோக்கியத்தை பேண வேண்டும் என நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் நாள்தோறும் நீங்கள் சாப்பிடும் உணவை கண்காணிக்க வேண்டும். அதில் ஆரோக்கியமான உணவுகள் மற்றும் ஆரோக்கியமற்ற உணவுகளான குளிர்பானம், ரொட்டி, பிஸ்கட் உள்ளிட்ட உணவுகள் ஆகியவற்றை பட்டியலிட்டு மெதுவாக ஆரோக்கியமற்ற உணவுகள் எடுத்துக்கொள்வதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். ஒரு கட்டத்தில் ஆரோக்கியமான உணவுகளை மட்டுமே எடுத்துக்கொள்ள பழகி விடுவீர்கள். நோய் பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு ஆரோக்கியமாகவும் வாழலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆகவே ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.